இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி த லாஸ்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆர்த்தர் முல்க் ராஜ் ஆனந்த். இந்த ஸ்டோரியோட ஒன்லைனாக என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா சின்ன பையன், அவங்க ஒரு ஃபேருக்கு போகிறாங்க, மீன்ஸ் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அவன் கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். ஸோ என்ன செய்கிறான், அந்த சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அங்கே பார்க்குற பொருள் எல்லாமே அப்பா அம்மாக்கிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் அவங்களோட சுச்சுவேஷன் வாங்கித்தர முடியாத ஒரு நிலைமை. இந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிறான், அதனால் எதுவுமே வாயை தொடர்ந்து கேட்கவே இல்லை. ஒரு இடத்துல போய் வேடிக்கை பார்த்து நின்றுக்கும் போது பையன் வந்து தொலைஞ்சு போயிடுறான். ஸோ இவங்க அவங்க அப்பா அம்மா அப்பாவை தேடி ரொம்பவே அலையிறான். அப்போது ஒருத்தர் வந்து, ஒரு அன்னோன் பர்சன், அவர் வந்து அந்த பையன்கிட்ட என்ன பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னோடய அம்மா அப்பா வேணும், தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் ரொம்ப அழுகையை பார்த்து அந்த பர்சன் என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு பலூன் வேணுமா, மீன்ஸ் அந்த பையன் வந்து இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பான், பலூனு ஸ்வீட்ஸு ஃப்ளாஸ் இதெல்லாம் வேணும் ஆசைப்பட்டிருப்பான். பட் அவங்களுக்கு வந்து வாங்கித்தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் கேட்டிருக்க மாட்டான். ஸோ இந்த பர்சன் வந்து, நான் உனக்கு ஸ்வீட் வாங்கித்தரேன் அழுக நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பான், கேட்க மாட்டான். பலூன் வாங்கித்தரேன் அழுக நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிடுவான், கன்வின்ஸ் ஆக மாட்டான். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரியோட ஒன்லைனாக. ஸ்டோரியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆனால் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி புரிகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நினைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில், ஒரு ஸ்ப்ரிங் சீசன் டைமில், ஒரு ஊருக்குள்ளே, ஒரு வில்லேஜ் சைடு, அது ஒரு ஃபேர் ஒன்றுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஊரில் ஃபேர்னா எக்ஸிபிஷன், நம்ம ஊரில் வந்து சந்தை மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லா பொருளும் போட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க கண்காட்சி. ஸோ அந்த கண்காட்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா பீப்புளும் வந்து நடக்கிறாங்க, பொருளை வாங்குறாங்க, ஆசைப்பட்டவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ வேடிக்கை பார்க்க போகிறாங்க, சும்மா என்டர்டெயின்மெண்ட் வந்த ஃபேமிலிஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஹார்ஸில் வராங்க, குதிரை வண்டியில் வராங்க, அது மாதிரி நிறையா மனுஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேரண்ட், ஓகே, அம்மா அப்பா ஒரு சின்ன பையன், அவங்க மூணு பேருமே இந்த ஃபேரில் வந்து இந்த கண்காட்சியில் கலந்துக்கிறதுக்காக, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க வந்து புவர் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வராங்க. சட்டுன்னு நம்ம நினச்சதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது அவங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஸோ அந்த வழியாக வந்துட்டுருக்கும் போது இந்த பையன் வந்து ரொம்ப கனவு கண்டே இருக்கான், எனக்கு வந்து நிறைய டாய்ஸ்லாம் வாங்கணுமா, நிறைய பொம்மைலாம் வாங்கணுமா அப்படின்ட்டுன்னு. பட் அவங்க அம்மா என்ன சொல்வா அப்படின்னா, கம் சைல்ட் கம், வா மகனே வா அப்படின்ற மட்டும் தான் சொல்வாளாம். வாங்கலாம் வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாளாம். அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான், ஏன்னா வந்து தன் பையன்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வறுமையாக இருக்கும், காசு இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற வயசு இல்லை அந்த பையனுக்கு இல்லையா. ஸோ என்ன செய்யறான்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனுப்புறான், அதெல்லாம் வேண்டாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அந்த பையன் என்ன நினச்சி போனால், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நம்ம கேட்டால் எதுவுமே வாங்கி தர மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு யூஸ்வலான ஒரு சைல்டு மென்டாலிட்டியில் நினச்சிட்டு இருப்பான். வர வழியில் ஒரு பொம்மை கடையை பார்ப்பானா, இந்த பொம்மை கடையை பார்த்து அப்பா எனக்கு இந்த பொம்மை வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு கேட்பானா. இன்னும் அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்களா, இது வேண்டாம்ப்பா, இது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நீ வேறு ஏதாவது கேள்வி அங்கே போய் நம்ம கண்காட்சியில் போய் வேறு தான் வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்போயே தெரிஞ்சு போச்சான், இவனுக்கு நான் இவங்க நம்மளுக்கு என்னாலும் வாங்கித்தர மாட்டாங்க, நம்ம பார்த்தாவது ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்ற மனசில் நினச்சிட்டானா. அண்ட் போகிற வழியில் வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றதுனால மஸ்டர்ட் ஃப்ளார்லாம் இருக்கு இல்லையா, கடுகு. ஸோ அந்த கடுகு செடியில் இருக்க அந்த பூ எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பூத்து அழகாக அந்த நம்ம அதை வயலில் ஃபீல்டில் பார்க்குறதுக்கு எல்லோ கலராக கோல்டன் கலரில் இருக்கான். அங்கே வந்து தும்பிகள்லாம், ட்ராகன் ஃப்ளை இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மஸ்டர்ட் ஃப்ளார்ஸ் மேலே உட்காந்து பறந்துட்டுருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன பையனும் அந்த தும்பியை பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான், ஒரு தும்பியை பிடிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த புறா வந்து கூவுற சத்தம் கேட்குது இவனுக்கு. ஸோ அங்கேருந்து போயிட்டு ஒரு பெட்ரல் வந்து பறிச்சுட்டு வரானா, ஒரு மரத்துலேருந்து, ஒரு சோலையிலேருந்து ஒரு இலையை பறிச்சுட்டு வரானா. அங்கேருந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க, அது பேனியன் ட்ரீ பார்க்குறான் வர வழியில். ஸோ அந்த அவனுக்கு வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ரொம்ப ஓவர் என்ஜாய்டாக இருக்கான். மோஸ்ட்லி சின்ன பசங்க இங்கே வெளியே கூப்பிட்டு போனவே ரொம்ப ஜாலியாகிடுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவனும் நம்ம கண்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக வரான். கடைசி ஒரு கட்டத்தில் நடந்து வந்து அவங்க வந்து அந்த கண்காட்சி இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க உள்ளே வந்ததுமே ஒரு ஸ்வீட் செல்லர், ஓகே, ஸ்வீட் ஷாப்பில் ஒரு செல்லர் விற்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, பர்ஃபி, ஜிலேபி வாங்கம்மா, வாங்க, வாங்குறவங்களாம் வாங்கலாம், விலை கம்மி தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானா. இவனோட ஃபேவரட் ஸ்வீட் என்ன அப்படின்னா பர்ஃபி தானா, கடலை மிட்டாய் இருக்குல்ல அது. ஸோ இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறானா. பட் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, எப்படின்னு நம்ம கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு. பட் அந்த ஸ்வீட் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு நேக்காக அடுக்குவாங்க, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி சூப்பராக வைப்பாங்க, கொஞ்சம் பிரமிட் மாதிரி கோபுரம் மாதிரி வைப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே அவனுக்கு வந்து வாயில் வந்து எச்சு ஊறுதான். ஸோ எதுவும் அவங்க அம்மா அப்பா கிட்டே அந்தளவுக்கு ப்ரெஷர் போடலையா, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை பண்ணலையா.
கண்டிப்பாக என்னோட அம்மா அப்பா வாங்கி தரமாட்டாங்க, நம்ம ஏன் அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிறது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டானா. அதுக்கப்புறமா அந்த இதை தாண்டி போனால் அதுக்கப்புறமா இன்னொரு செல்லர் ஒருத்தர் கார்லாண்ட் ஆஃப் கோல்மர், அதாவது செம்மையில் கொன்றை அப்படின்ட்டு ஒரு பூ. இந்த பூ தான் பேர் என்னென்னா பூ மரங்கள் நரசி அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, பர்பிள் இருக்குது, இது மாதிரி நிறைய கலர்கள் இருக்கும். பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த இதில் இருந்துட்டு ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பையனுக்கு அதையும் மேலே ரொம்ப ஆசை வருது, கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. போகும்போது சரி மனசு நினச்சனா கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா வாங்கி தர மாட்டாங்க, நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. என்ன செய்யலாம், ஒவ்வொரு கடையுமா பார்த்துட்டு வந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா முன்னாடி போக சின்ன பையன் பின்னாடி வந்துட்டே இருக்கான். ஒவ்வொரு கடையாக நின்று பார்த்துட்டு நின்று பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பா சீக்கிரமா சீக்கிரமா ஏன் நிற்கிற நாங்கள்லாம் விட்டுட்டு போயிடுவோம்னா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கானா. இந்த கண்ணில் ஏக்கத்தோட அவங்க அம்மா அப்பா கிட்டே எதுவும் வாய் திறந்து கேட்கல, பட் ஆசையும் இருக்குது. பார்த்துட்டே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வரானா. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து பலூன் வந்து நிறைய கலர்ஃபுல் பலூன்ஸ்லாம் வந்து வச்சு விற்கிறத பார்க்குறான். அது மேலேயும் ஆசை வருது, வாங்கலாமா யோசிக்கிறான். பட் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பேரண்ட்ஸ் வாங்கி தரமாட்டாங்கன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டான். அதுக்கப்புறமா ஒரு பாம்பாட்டி வந்து அந்த பாம்பு டான்ஸ்லாம் ஆடுவாங்க இல்லையா ஃப்ளூட்டில் வச்சு. ஸோ அந்த ஃப்ளூட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாம்பு வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்ப்பாங்க. அங்கே போய் நிற்கிறான். நின்ன பிறகு அவன் என்ன யோசிக்கிறான்னா, இங்கே கொண்டா நிற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவனே சொல்லிக்கிறான், கண்டிப்பாக அந்த சவுண்டெலாம் அம்மா கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அபகசகணும்னு சொல்லுவாங்க, அதனால வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோன்னு மறுபடியும் அவங்க அம்மா அப்பா பின்னாடி அவன் போக ஆரம்பித்தானான். அதுக்கப்புறம் மேரி கோ ரவுண்ட், அதாவது அந்த ஃபுல் ராட்டு மாதிரி இருக்கும்ல பெரிய ராட்டு. ஸோ அந்த ராட்டில் வந்து எல்லாருமே அலௌடு, சில்ட்ரன் அம்மா அப்பா எல்லாருமே அலௌடுன்னு சொல்லி போர்ட் போட்டிருக்குமா. இவனுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக, ஐயோ நம்மளும் அந்த மேரி கோ ரவுண்டில் போகலாமே அப்படின்ட்டுன்னு. அம்மா நான் அது போட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லையா. அப்போ தான் அவனுக்கு தெரியுதான், அச்சோ நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், நம்ம அம்மா அப்பாவை காணும், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுன்னு. அவன் இந்த ஸ்னேக் ஷாம்பாட்ட நின்னான் இல்லையா அந்த பாம்பாட்டி இந்த பாம்பு டான்ஸ் முன்னாடி, அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா இவனை விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டாங்க, தெரியாமல் தான் மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பையன் தொலைஞ்சிட்டான். ஒரு பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் இந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, சின்ன பையன் தான் இல்லையா. ஸோ ரொம்ப பயமாயிடுச்சு, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டானா. அழ ஆரம்பிச்சோன்னே அங்கே கூட்டத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு, ஐயோ இந்த பையன் எப்படி அழுறானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களா. அப்போ வந்து கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவன் என்ன சொல்கிறான், ஐ வாண்ட் மை மாம் அண்ட் டேட், எனக்கு என்னோடய அம்மா அப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறானா. அவன் யாருப்பா, உன்னோட அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, நீங்கள் எப்படி வந்து எங்கெங்கே தொலைஞ்சிங்கன்னு கேட்கும்போது அவன் வேறு எதுவுமே சொல்லலையாம், ஐ வாண்ட் மை மாம் அண்ட் டாட் அப்படின்னு மட்டும் தான் சொன்னானா. அதாவது அந்த ஸ்வீட் ஷாப்லேயாகட்டும், அந்த பலூன்லேயாகட்டும், அந்த பேஸ்கெட் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆகட்டும், இங்கே எல்லாமே வந்து ஐ வாண்ட் அப்படின்னு தான் சொன்னானா. மீன்ஸ் எனக்கு வேணும் இதெல்லாமே, எனக்கு வேணும் அப்படின்ட்டு, ஐ நீட், என்னோட தேவைக்கு வேணும் வந்து ஒரு வார தடவை கூட அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்கவே இல்லையா, எனக்கு வேணும் வாங்கி தருவீங்களா அப்படின் தான். எனக்கு இது தேவைப்படுதுமா அப்படிங்கிறது வேறு, தேவை அப்படிங்கிறது வேறு, வேணும் அப்படிங்கிறது வேறு இல்லையா. ஸோ இந்த இடத்துலையும் வந்து இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுறான், ஐ வாண்ட் மை மாம் அண்ட் டேட் அப்படின்னு தான் சொல்கிறான். இவருக்கு வந்து இந்த பையனோட அழகியை வந்து சமாதானம் பண்ணணுமே அப்படின்ட்டு, சரி கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட அம்மா அப்பாவை கண்டிப்பாக ஷுவராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சில் பண்ணணும் இல்லையா, நீ கொஞ்சம் கூலாக கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேரிக்கு ஒரு ரவுண்ட் இருக்க பற்றி அந்த ராட்டு அங்கே போய் விளையாடலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இல்லை எனக்கு ஐ வாண்ட் மை மாம் அண்ட் டேட், எனக்கு என்னோட அம்மா அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மறுபடியும் கொஞ்சம் தூரம் நீ அழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூரம் போயிட்டு அங்கே பற்றியே பாம்பு ஃப்ளூட்லாம் வச்சு இது பண்ணுறாங்க பற்றியா நம்ம அந்த சவுண்டை போய் கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு வரலாமா, எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆர்டர் வந்ததை நம்ம பர்சன் வந்து நான் உனக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பையன் வந்து ஆசைப்பட்டான், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் ஷாப் ஆசைப்பட்டான், செகண்ட் வந்து இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ளாஸ்க் ஆசைப்பட்டான், தேர்ட் வந்து பலூன் காசுப்பட்டான், ஃபோர்த் வந்து அந்த பாம்பாட்டி இந்த பாம்பு டான்ஸ் காசுப்பட்டான், ஃபிஃப்த்து வந்து மேரிகோ ரைட் ஆசைப்பட்டான். ஓகே அப்போ எதுவுமே நடக்கலை, அவங்க அம்மா அப்பா தொலைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறாங்க, ஓகே மேரிகோ ரவுண்டுக்கு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு அம்மா அப்பா தான் வேணும், எனக்கு அந்த ராட்டெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். சரி பாம்பு டான்ஸ் பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு பாம்பு டான்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு என்னோடய அம்மா அப்பா தான் வேணும் அப்படிங்கிறான். சரி பிறப்பா உன் பலூன்ஸ் பர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர் சூப்பராக கலராக இருக்கும், உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி நான் உடனே நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு பலூன் கிட்டேயே. அவன் அப்போ கூட என்ன சொல்கிறான், எனக்கு பலூன்லாம் வேண்டாம், எனக்கு என்னோடய அம்மா அப்பா தான் வேணும் அப்படிங்கிறான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இதை பற்றியா அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளாஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கலாம், இந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ளாஸ்லாம் பூக்கும், என்ன அது உனக்கு ஒரு ரெண்டு பேஸ்கெட் வாங்கி தட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இந்த பேஸ்கெட்லாம் வேணாம், எனக்கு என்னோடய அம்மா அப்பா தான் வேணும் அப்படிங்கிறான். மறுபடியும் ஃப்ரெண்டில் போயிட்டு இந்த பார் தம்பி உனக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்டுமே இருக்குது பாரு, உனக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லு, எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கித்தரேன், நீ அழாமல் இருமா கொஞ்சம் நேரம், கண்டிப்பாக உன்னோட அம்மா அப்பா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன், எனக்கு ஸ்வீட் எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னோட அம்மா அப்பா தான் வேணும்
ஐ நீட் மை மாம் அண்ட் டேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகுது. ஆக்சுவலி ஸ்டோரியோட கன்க்ளூஷன் மாரல் என்ன அப்படின்னா, இந்த சைல்டு வந்து அவனோட அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நினச்சிருக்காங்க பேரண்ட்ஸை, பட் அப்படி கிடையாது. அது ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் தான், ஒரு கண்டிஷனே இல்லாமல் எல்லாமே வாங்கி கொடுத்தா மட்டும்தான் பேரண்ட்ஸ் மேலே வந்து அன்பு வரணும் அப்படின்னு கிடையாது. அந்த பையன் ஆசைப்பட்டு அந்த அவங்க அம்மா அப்பா மேலே அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் போடல, வாங்கி கொடுத்தா தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் போடல. அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த வயசுலையுமே அம்மா அப்பாவால் முடியாது, கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க, நோன் தான் சொல்லுவாங்க, நம்ம போயிட்டு எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்ட்டு விட்டுட்டான். அதுவும் ஒரு லவ் தான், ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது நினச்சிருக்கான் அந்த வயசுலே. ஸோ அது வித ஒரு விதமான லவ் தான். அண்ட் அந்த ஸ்வீட்டு, இந்த ஃப்ளாஸு, பலூனுக்கு, இந்த ராட்டுக்கு எல்லாமே ஆசைப்பட்டான் ஏன் போகணுன்ட்டுன்னு. இப்போ அவனுக்கு எல்லாமே போகிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு யாரோ ஒருத்தர். பட் இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து வேண்டாம் எனக்கு, இப்போ வந்து என்னோட அம்மா அப்பா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நின்னா இல்லையா, அதுதான் அந்த அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு பாசம்னா அந்த அம்மா அப்பாவோட பாசம் தான். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அவங்க சேருவாங்களா என்ன அப்படின்லாம் முடிக்கல, பட் இந்த மாரல் சொல்லி தான் இந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகும். சப்போஸ் இந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கன்க்ளூஷன் எப்படி இருந்திருக்கணும் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட கன்க்ளூஷன் நீங்களே இமேஜின் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.